இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நங்கவல்லியில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்து கல்செக்கு. இந்த கல்செக்கு எங்கிருக்கிறதென்றால், நங்கவல்லியில் மேட்டூர் சாலை செல்லும் வழியில் ஒரு தென்னந்தோப்பில் இருக்கிறது. அதாவது நங்கவல்லி வாரச்சந்தை வளாகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் இந்த கல்செக் இருக்கிறது. நங்கவல்லி வரலாற்று சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இப்பகுதியில் ஆய்வு செய்தபோது இங்கு கல்செக் இருப்பதை கண்டறிந்தனர். இந்த கல்செக் காட்டிற்கு கரையாக படுக்கை வசமாக கிடக்கின்றது. கல்செக்கில் உள்பகுதியில் சுற்றிலும் இரண்டு வரிகளில் எழுத்துக்கள் உள்ளன. இவ்வெழுத்துக்கள் தேய்ந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த கல்செக்கில் ஆ நிற்ற விளக் என்ற எழுத்துக்கள் காணப்படுகிறது. இக்கல்செக்கினை அமைத்து கொடுத்தவரின் பெயர் மற்றும் அந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த மன்னரின் பெயர் இடம்பெற்றிருக்கலாம். எழுத்துக்கள் சிதைந்த நிலையில் இருப்பதால் அச்செய்திகளை அறிய முடியவில்லை. எழுத்தமதியை வைத்து பார்க்கும் பொழுது இது சோழர் காலத்தை சேர்ந்ததாக கருதலாம். இந்த கல்செக்கை வைத்து பார்க்கும் பொழுது நங்கவல்லி பகுதி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துள்ளது. இதன் மூலம் சான்று உறுதியாகியுள்ளது. இக்கல்செக்கு 87 சென்டிமீட்டர் உயரமும் 84 சென்டிமீட்டர் விட்டத்தையும் கொண்டுள்ளது. உள்விட்டம் 65 சென்டிமீட்டர் ஆகும். செக்கின் நடுவில் உள்ள குழியின் விட்டம் 19 சென்டிமீட்டர். குழியின் உள்பகுதி நீளம், அதாவது ஆழம், 38 சென்டிமீட்டர் ஆகும். இச்செக்கு எண்ணெய் வித்துக்களை ஆட்டி எண்ணெய் எடுக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. இக்கல்செக்கு இருக்கும் இடத்திற்கு சிறிது தொலைவில் பாறைக்கல்லில் அமைக்கப்பட்ட சாதாரண உரல்கல் ஒன்று காணப்படுகிறது. இந்த கல்செக்கு மூலம் நங்கவல்லி பகுதி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்துள்ளதை நாம் அறிய முடிகிறது. இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்திட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.